இந்தியா அண்ட் ட்ராக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தன்ஷிகா பேசுகிறேன். அரவான் ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டு டூ அ வஸ்தபாலன் சார்ஸ் மூவி. ஐ எம் ரியலி ப்ரவுட் டு டூ வஸ்தபாலன் சார் மூவி. அண்ட் ஐ திங்க் டெஃபினட்டாக இந்த படம் ஒரு பார்க்க தூண்டுற ஒரு படமாக இருக்கும். அரவான் வஸ்தபாலன் சார் பற்றி சொல்லணும்னா ஹீஸ் ரொம்ப ரொம்ப ஒரு டீப் திங்கர்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுக்கான ரிசர்ச்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த களத்தில் இறங்குவார். ஸோ ஒவ்வொரு படங்கள்லேயும் வித்தியாசமான களம் இறங்கியிருக்காரு. அதே மாதிரி அரவான் படத்தில் ஒரு புது விதமான களம் இறங்கியிருக்காரு. சித்தார்த் கேமரா பண்ணியிருக்காரு. ஹீஸ் அ ப்ரூவ்ட் டைரக்டர், சாரி சினிமோட்டோகிராஃபர். ஸோ 18th செஞ்சுரி படம்ன்றதால ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே நம்மளை 18th செஞ்சுரிக்கு கொண்டு போயிருக்காரு. ஸோ ஐ திங்க் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியே இல்லை, 7 சாங்ஸும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சாங் அண்ட் உன்னக்குள்ளே போகிறேன் கமோட். அந்த ரெண்டு சாங்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சாங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. என்னோடய கேரக்டர் நேம் பார்த்திங்கன்னா வனப்பேச்சி. வனப்பேச்சியை நடிச்சிருக்கேன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு என்னை மாற்றிருக்காரு வஸ்தபாலன் சார். நிறைய விஷயங்கள் என்னை வந்து பார்க்க சொல்லுவார். இந்த பீரியாடிக்கல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பண்ண சொன்னார். ஆதி பற்றி சொல்லணுன்னா டெஃபினட்டாக ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹீஸ் அரவான்னா அவர் தான். ஸோ அரவானாக மாறியிருக்கார் இந்த படத்தில். இதுக்காக 6 பேக்ஸ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் தாடியோடையும் 6 பேக்ஸோடையும் சுற்றி இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. அண்ட் படம் நடிக்கும்போது நிறைய காயங்கள் அடிகள் தினம் தினம் பட்டுக்கிட்டே இருக்கும். அவரோட கதைகள்லாம் செட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவ்வளோ கண்ணீர் அழுகிற அளவுக்கு இருக்கும். ஸோ His contribution is very, very important for this film. And Pasupathi sir, he's avara pathi sollave vena, he's way beyond my explanation. And and I think Aravan ellarkume romba pidikum. Padam paathittu varumbodhu kuda ungaloda memories la irukum andha mariyana oru padam dhaan idu. So ellarum theaters la poi paarenga, ivlo kashta padradhu, ivlo effort naanga podradhu ella ungalkaga. ஸோ இந்த படம் ஹிட்டாக வெற்றி ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.